வெல்கம் டு அவர் சேனல் இந்த விட என்னுடைய பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு சற்று முன்பு தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பத்தி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கினா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அபிஷியலோடு தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லி ஒரு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு கொண்டு வந்தாங்க ஸோ இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்படும் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது எந்த தேதியில் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு அதாவது கல்லூரி பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் செப்டம்பர் ஐந்து முதல் அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தொடக்க விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது ஸோ இது தொடர்பாக ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை திட்டம் செப்டம்பர் ஐந்து தொடக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழகத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டம் செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டின் செயல்பாட்டில் இருந்த அந்த அம்மையார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நினைவு தினம் நிதி உதவி திட்டம் மூவலூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ அவர்களுடைய நினைவு தினமாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அறிவிப்பை தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பட்ஜெட் கூட்டத் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாரு இது யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தின்படி ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வி பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு அல்லது தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரை மாதம் ஆயிரம் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க இது தொடர்பாக அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கு உயர்கல்வித்துறை சமீபத்தில் சுற்றறிக்கை ஒன்றையும் அனுப்பியிருந்தது அதில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்ததற்கான சான்று அதே மாதிரி கல்லூரி அடையாள அட்டை ஆதார் வங்கி கணக்கு உள்ளிட்டவற்றை மாணவியிடமிருந்து பெற வேண்டும் என்று கூறப்பட்டு இருந்தது இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க மாணவிகள் தங்கள் பள்ளி கல்லூரிகள் மூலமாகவோ அல்லது நேரடி திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஜூலை பத்தொன்போதாம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்திற்கும் அதிகமான மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்து பார்த்தினா அமல்படுத்தப்பட சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிகாலாண்டில் எவ்வளோ நிதி வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது அதன்படி மாணவிகளோட வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதி ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் ஸோ இந்த ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வரவு வைக்கப்படும் இந்த திட்டத்தை முழுவதுமாக இணையவழியில் மட்டுமே செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஐந்தில் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கி வைப்பதாக தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு தொண்ணூறாயிரம் மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வந்து பார்த்தினா வெளியாகியுள்ளது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தினா அரசு பள்ளிகளில் ஆறிலேருந்து பன்னெண்டாம் படித்த மாணவர்களுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு சரிங்களா மெயினாக மாணவிகளுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஏழாம் தேதியும் வந்து பார்த்தினா அந்த வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு நன்றி